ஒரு நாள் ஒரு ஃபிசிக்ஸ் சார் வந்து தன்னுடைய மாணவர்களிடம் கேட்டாராம், கார்ல எதற்காக பிரேக் வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டாராம். அதற்கு மாணவர்கள் அதை அநேக ஒரு பதிலை சொன்னாங்களாம். ஒரு மாணவர் சொன்னாராம், வேகத்தை குறைப்பதற்காக பிரேக் வைக்கப்பட்டுள்ளது. இன்னொரு மாணவர் வந்து மெதுவாக செல்வதற்கு வருவதற்காக பிரேக்குகள் வைக்கப்பட்டுள்ளது. அடுத்து இன்னொரு மாணவர் வந்து விபத்துகளை குறைப்பதற்காக பிரேக்குகள் வைக்கப்பட்டுள்ளது. இப்படி அநேக பதிலில் சொல்லிட்டு இருந்த வேளையில் ஒரு மாணவர் இன்சிடென்ட்டு, வேகமாக செல்வதற்காக பிரேக்குகள் வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொன்னார். எல்லா மாணவருமே பார்த்து அவனை பார்த்து ஏளனமாக சிரிக்க ஆரம்பித்தாரலாம். ஆனால் ஆசிரியர் அவனை சொன்னதை பார்த்துட்டு, நீ தான்ப்பா கரெக்டான பதிலை சொல்லியிருக்கிற அப்படின்னு சொன்னாராம். ஆமாங்க, நம்ம காரில் வந்து ஒரு இடத்துக்கு போகணும்னா நம்ம எப்போவுமே ஸ்லோவாக போக மாட்டோம், ஸ்பீடாக தான் போவோம். எப்போவுமே இந்த உலகத்தில் ஸ்பீடாக தான் மக்கள் போயிட்டுருக்காங்க. ஸோ நம்ம எப்போவுமே ஸ்பீடாக போகிற இந்த உலகத்தில் நம்ம வேகமாக செல்வதற்கு நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் ஒரு இந்த பிரேக்குங்கிறது முக்கியமான ஒரு காரியம். அதே போல் நம்மளோட வாழ்க்கையிலையும் அந்த பிரேக் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு வெற்றிக்கு நேராக நம்ம செல்ல முடியும். இந்த நாளில் யோசித்து பார்ப்போம். ஆமாங்க, அதே போல் காரில் எப்படி ஒரு பிரேக் வைக்கப்பட்டதோ அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் வந்து தடைகள் வந்து நம்மளை உயர்த்துவதற்காக தான், நம்மளை ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்காக தான் தடைகள் வருது. ஸோ அந்த தடைகள் மேலே செல்லுங்க. யாக்கோபு 1:12 சொல்கிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஸோ சோதனையை சகிச்சு போங்க. God bless you. Bye bye.